இங்கே செகண்ட் ரவுண்ட் மேட்சாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விஓசி ஆணைப்பட்டி வெர்சஸ் கொடும்பாலூர். இந்த மேட்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 1 ஓவர் மட்டும் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணும். கலை கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல்ல மட்டும் டிங்கு அடிச்சு. யானைப்பட்டியிலேருந்து 2 பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ஆனந்த், நான் ஸ்ட்ரைக்கில் சரவணன். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு ராஜா. ஃபஸ்ட்டு பால் நல்லா போட்டிருக்காரு. அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு பாலே. ஸ்ட்ரைக்கில் சரவணன். அவருக்கான ஃபஸ்ட் செகண்ட் பால் ரீ பால் எட்ஜ் இருந்துச்சு. இங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க அம்பையர். ஸ்ட்ரைக்கில் மூர்த்தி, நியூ 1 டவுன் பேட்ஸ்மேனா. தேர்டு பால், இந்த பால் நல்லா ஆப்பில் தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்டரி போகுமான்னு பார்க்கணும். பவுண்டரி போல் இங்கே 2வது ரன் ஓடிட்டுருக்காங்க. இங்கே 3 ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபோர்த்து பால் சூப்பர் ஷாட்டுங்க, மடக்கி சூப்பராக அடிச்சிருக்காருங்க. பவுண்டரி வருது, ஃபஸ்ட்டு பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு. லாஸ்ட்டு பால் நல்லா ஷாட்டு, நல்லா கேரி பண்ணியிருக்காருங்க. இங்கே பாருங்க, அவர் கீப்பருக்கு பால் விட்டுருந்தாருன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு ரன் அவுட்டு. இந்த யாரும் அங்கே விட்டார். ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு, 10 ரன் ஆடி இருக்காங்க. 1 விக்கெட்டிலேருந்து ஆணைப்பட்டி. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு குமார். ஃபஸ்ட்டு பால், ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஆஃபில் லைனில் போட்டிருந்தார். அங்கே சின்ன மிஸ்ஃபீல், இங்கே ஒரு பவுண்டரியாக மாற்றுறாங்க. செகண்ட் பால் தேடி போய் அடிச்சிருக்காரு. இல்லை சில பேருக்கு அங்கே 2 ரன் ஓடி எடுப்பாங்களாம் பார்க்கணும். ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. தேர்டு பால், பால் குத்தி நின்றுச்சு. கவர்ஸில் தலைக்கு மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே 1 ரன் 1 ரன் அவுட், சின்ன மிஸ்கம்யூனிகேஷன். இங்கே 1 ரன் அவுட். 5th பால் மேலே இறங்கி போய் மேலே தூக்கி வந்துருக்காரு. இங்கே கிராண்டட் 2. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 19 ரன் ஆடி இருக்காங்க ஆணைப்பட்டி. 1 விக்கெட்டிலேருந்து ஃபஸ்ட் ஓவர் போட்ட ராஜாவே வந்திருக்காரு 3rd ஓவர் போடுறதுக்கு. 3rd ஓவர் ஃபஸ்ட் பால், 2 பால்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. பால் வேற மாதிரிக்கு வெளியே போயிருக்கு. இங்கே ஒரு கிராண்டட் 2. செகண்ட் பால் சின்ன எட்ஜ் இருந்துச்சு, இங்கே விக்கெட் எடுத்திருக்காங்க. 3rd பால் ரிவர்ஸ் திரும்பினாரு, மேலேயே போட்டிருக்கு. ஒரு டாட் பால். 4th பால் நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு. இங்கே ஃபீல்டர் இருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுப்பாங்க. லாஸ்ட் 1 பால் ரிவர்ஸ் திரும்பினாரு. பவுண்டரி பேருக்கு 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 27 ரன் ஆடி இருக்காங்க 3 விக்கெட்டிலேருந்து. 4th ஓவர் போட பாலாஜி ஃபஸ்ட்டு பால் ரன் அவுட்டான்னு பார்க்கணும். சூப்பரான ஃபீல்டிங் இங்கே, என்ன ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. செகண்ட் பால் இறங்கி போனார், ஒரு யார்க்கு லென்த்தாக மாறிச்சு. இங்கே ரன் அவுட் சான்ஸ் மறுபடியும் இருந்துச்சு, ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. 5th பால் ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. அங்கே கிராண்டட் 2 போயிருக்கு. லாஸ்ட்டு 1 பால் இந்த பால் ரிவர்ஸ் திரும்பினார், சூப்பராக திரும்ப பார்த்துட்டு போட்டிருக்காரு. ஒரு டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 32 ரன் ஆடி இருக்காங்க 4 விக்கெட்டிலேருந்து ஆணைப்பட்டி. 5th ஓவரில் ஃபஸ்ட் பால் நேராக ஒரு மிஸ்ஃபீல்டு. அங்கே இங்கே 2 ரன்னாக ஓடி எடுக்கிறாங்க. மறுபடியும் ஒரு ஓவர் த்ரோ, பேக்கப் யாருமே இல்லை. இங்கே இங்கே 4வது ரன் ஓடி எடுக்கிறாங்க. இங்கே 3 ரன் 1 ரன் அவுட். செகண்ட் பால் நல்ல ஒரு ஸ்லாட்டில் இருந்துச்சு, லாங்காக ஆஃபில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. இங்கே 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஃபஸ்ட் பால் ஒரு ஒய்டு, 4th பால் ரீ. இங்கே அம்பையர் விக்கெட் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு ஃபீல்டிங் எஃபெக்ட். ரிவர்ஸ் திரும்பி அடித்தாரு. இங்கே கிராண்டட் 2 போயிருக்கு. லாஸ்ட் பால் இந்த பால் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு. ஒரு ரன் 1 ரன் அவுட். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 43 ரன் ஆடிருக்காங்க ஆணைப்பட்டி. ஐயப்பட்டியிலேருந்து 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் குமார், நான் ஸ்ட்ரைக்கில் பாலாஜி. ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு கோவிந்தன். ஃபஸ்ட்டு பால்
சூப்பரான பாலுங்க. எப்படி ஸ்டம்பில் அடிச்சு கடிக்காமல் வந்துச்சுன்னு தெரியல, காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு. டாட் பால் செகண்ட் பால், ஒரு ஸ்லோ ஏராக ஃப்ளை பண்ணி போட்டிருக்காரு. ஒரு டாட் பால் மறு ஃபோர்த்து பால் புய்கா பாடியில் போட்டிருக்கு. ஒரு டாட் பால் லாஸ்ட்டு, சாரி சூப்பர் பாலுங்க, சூப்பராக வந்து போட்டிருக்காரு இந்த பால். லாஸ்ட் பால் நினச்சா ஃபிஃப்த்து பால் அது, ஃபஸ்ட்டு ஓவரில் கடைசி பால். வேறு இங்கே போய் அடிக்க போனார், சின்ன பேட்டில் எஜ்ஜு இருந்துச்சு, ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுறாங்க. இதோட ஃபஸ்ட் ஓவர் முடியுது. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவராக கோவிந்தன் சூப்பராக வந்து போட்டு போயிருக்காரு. ஒரு ரன் ஆடிருக்காங்க விக்கெட் இல்லாமல். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு ஆனந்த் ஃபஸ்ட் பால் செகண்ட் ஓவரில் நல்ல ஒரு லோ ஃபுல் டாஸ், அங்கே பாலை தேக்க முடியல. ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு ஃபஸ்ட் பால், ஒரு வெல்கம் பவுண்ட்ரி. செகண்ட் பால் இந்த பாலையும் அடித்து போட்டிருக்காரு, பேக்கில் போயிருக்கு. கிராண்டட் டூ. தேர்ட் பால் உடம்புல போட்டிருக்கு, திரும்ப நம்ம பக்கமே போட்டிருக்காரு. ஒரு டாட் பால் சூப்பர் பாலுங்க, ரைட்டில் நின்று லெஃப்டில் திரும்பினார், நேராக ஸ்டம்ப்லேயே போட்டிருக்காரு விக்கெட். செகண்ட் ஓவரில் கடைசி பால் நியூ பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்கில் நல்லா மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே விக்கெட்டுக்கு வராங்க பார்க்கணும், கேட்சை எடுத்திருக்காங்க. வந்த ஃபஸ்ட் பாலே ஒரு விக்கெட். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஏழு ரன் ஆடிருக்காங்க ரெண்டு விக்கெட் இழந்து. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு ரத்தினவேல் செகண்ட் பால், நல்லா ஆஃப்ல பால் நின்றுச்சு, ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட பவுலர் த்ரோ போடுறதுனால அவர் அவ்வளோ பண்ணல. நியூ பவுலராக சரவணன் உள்ள ஃபிஃப்த் பால் ஒரு இன்சைட் ஏஜ் போர்டில் படலை, அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் பால் சூப்பர் பாலுங்க, சூப்பராக ஃபாஸ்ட்டாக இல்லை கரெக்டான இடத்துல போட்டு டாட் பாலாக மாறுது. இந்த ஓவர் மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, 12 ரன் ஆடிருக்காங்க ரெட்டியப்பட்டி. மூணு விக்கெட்டிலேருந்து ஃபோர்த் ஓவர் போட்டிருக்கு ஜீவா. செகண்ட் பால் ஃபஸ்ட் பால் ஒரு வைடு, நல்ல பெரிய ஷாட்டுக்கு தான் போகிறாரு, இருந்தாலும் இடத்துல போட்டு வெளியே திருப்புறனால டாட் பால். தேர்ட் பால் நல்ல ஸ்லாட்டில் தான் இருக்குது, பேட்டை விடுறாரு கண் படலை. டாட் பால் ஃபிஃப்த் பால் சூப்பராக பாலுங்க, நல்ல இடத்துல போகிறனால கண்டிப்பாக பேட்டில் கனெக்ட் பண்ண முடியல. பேக் டு பேக் மூணு பால் டாட் பால் போட்டிருக்காரு. ஃபிஃப்த் பால் டாட் பால் சூப்பராக கரெக்டான திருமணம் கரெக்டான லைனில் போட்டிருக்காரு டாட் பால். லாஸ்ட் ஒன் பால் ஒரு ஸ்டம்ப் லைனில் இருந்துச்சு, கேட்சையும் எடுத்திருக்காங்க. இங்கே நாலாவது விக்கெட்டை லூஸ் பண்ணுற ஆள் ஓவர் முடிஞ்சிருக்கு, 13 ரன் ஆடிருக்காங்க நாலு விக்கெட்டை வந்து. லாஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் சூப்பரான ஒரு விக்கெட், ஃபஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருக்காரு மூர்த்தி. இறங்கி ஸ்டெப் அவுட் பண்ணி போனார், சூப்பரான லென்த்து டாட் பால். தேர்ட் பால் நல்லா ஸ்லாட்டில் இருந்துச்சு, நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. அங்கே ஒன் பவுன்ஸில் பவுண்டரி போல நல்ல ஃபீல்டிங், அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் விடுறாங்க. ஃபிஃப்த் பால் நல்ல ஷாட்டா, கீப்பரே வேகமாக ஓடி இருக்காருங்க, கீச்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் முன்னாடி பின்னாடியே ஓடி பிடிக்கிறது, ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுறாங்க. ஃபிஃப்த் பால் தேடி போய் அடிச்சிருக்காருங்க, கையிலேயே போயிருக்கான்னு பார்க்கணும், கையிலேயே போயிருக்கு. கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் பால் நல்ல ஷாட்டான்னு பார்க்கணும், பவுலர் வெரைட்டி பண்ணிருக்காரு, ஒரு பவுண்ட்ரியோடு முடியுது இந்த மேட்சை. ஆணையப்பட்டி மேட்சை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் டீமாக குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு மேலே ஏறி போகிறாங்க. தலை கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல்லை மட்டும் டிங்கில் அடிச்சு.